வேலூரில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பான செய்தியை திசை திருப்பும் முயற்சியில் மு.க. ஸ்டாலின் ஈடுபட்டு வருவதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து நமது தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட அவர், அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விடுதியில் நடைபெற்ற சோதனையில் எந்த பணமும் கைப்பற்றப்படவில்லை என்று விளக்கம் அளித்தார். வேலூரில் கத்தகத்தியாக பணம் பிடிக்கப்பட்டதை திசை திருப்புவதற்காக இதுபோன்றிருக்கக்கூடிய செய்திகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் சொல்லி வருகிறார் என்றே நாங்கள் கருதுகிறோம். ஏனென்று கேட்டால், கனிமொழி அவர்களுடைய அலுவலகத்திலும் அவர் தங்கியிருந்த இடத்திலும் வருமான வரி சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது, இதனுடைய பறக்கும்படி சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. ஆக இவையெல்லாம் பார்க்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் அத்துமீறி போய் கொண்டிருக்கிறது என்பதை இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஆதாரப்பூர்வமாக இவைகளெல்லாம் பிடிபட்டிருக்கிறது. நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு அலுவலகத்தில் சோதனை நடத்தப்பட்டது. அந்த அலுவலகத்தில் சோதனை நடத்தப்பட்டதற்கு பிறகு அங்கு பணம் இருந்தால்தானே அதை வெளியில் காட்ட முடியும். எதுவுமே இல்லை என்று சொன்னால் அதை எப்படி வெளியே காட்ட முடியும்? ஏதோ ஒரு வந்த செய்திகளை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார்கள். ஆய்வு தவறான செய்தி என்ற அடிப்படையிலே விட்டு விட்டார்கள். அமமுக கட்சியை சேர்ந்த ஒரு இடத்திலே ஆண்டிப்பட்டியிலே 1,48,00,000 பேர் 48,00,000 ரூபாய் அளவுக்கு பிடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த பணத்தோடு, அந்த ஆதாரத்தோடு அவர்கள் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார்கள் என்கிற அந்த விவரங்களோடு பிடிபட்டிருப்பதை காட்டித்தானே ஆக வேண்டும். நீங்கள் இதையும் எதையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ரெண்டும் வெவ்வேறு விஷயம்.